ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் போன விலாக்லேயே வந்து சொல்லியிருந்தேன், நாங்கள் வந்து அம்மா வீட்டுக்கு வந்து வந்திருந்தோம்னு சொல்லிவிட்டு. ஸோ திருவள்ளூர்லேருந்து தான் வந்து விலாக் வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிடுவோம். இது வந்து என்ன அப்படின்னா, மார்னிங் டிஃபனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கால் குழம்பு வந்து செஞ்சிட்ருந்தாங்க மம்மி வந்து. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஆடோட ரத்தம், இது ரத்த பொரியல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான். இது வந்து ஹீமோக்ளோபின் லெவல் உங்களுக்கு வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா, இது வந்து நீங்கள் மாதத்தில் ஒரு ரெண்டு டைம் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கே அது நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். நம்ம உடம்புக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது இது. இது வந்து நம்ம பொரியலாக வந்து செஞ்சு நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லது, நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இது. அதுதான் நான் சொன்ன இல்லைங்களா, ஹீமோக்ளோபின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எங்கள் டேடி வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மாலாம் எங்கள் அவ்வாலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நல்லா வந்து கையிலேயே வந்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தாளித்து பொரியல் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க மம்மிக்கிட்ட. ஸோ அதே மாதிரி வந்து பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து நம்ம கட் பண்ணி கூட சின்ன சின்ன க்யூபாக வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கையிலே உதிர்த்தோம் அப்படின்னா இன்னுமே வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களாம் இருக்காங்க அப்படின்னா நம்ம மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து உடனே வந்து கிடைக்காது, நம்ம வந்து முன்னாடியே வந்து சொல்லி வைக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு வந்து எடுத்து வந்து வைப்பாங்க, இல்லைன்னா வந்து சீக்கிரம் வந்து காலி ஆகிடும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. பிளட் லெவல் உங்களுக்கு வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நல்லாவே உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகுறது வந்து உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து டிஃபனும் வந்து வச்சாச்சு, அவர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பப்பு வந்து தோசை தான் அந்த லைக் பண்ணி சாப்பிடுவார். ரெண்டு பேருக்கும் பார்த்திங்கன்னா காரம் இல்லாமல் தான் வந்து சாப்பிடுவாங்க. காரம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாயிலே வைக்க மாட்டாங்க நம்ம கிட்ஸ் எல்லாருமே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி காரம் இல்லாத மாதிரி தான் வந்து நாங்கள் வந்து செஞ்சு கொடுப்போம். ஸோ அதுக்கே பார்த்திங்கன்னா அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ குழந்தைங்களெல்லாம் நம்ம வந்து சாப்பிட வைக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டாஸ்க் தான். ஸோ டிவியில் வந்து கார்ட்டூன் சேனல் போட்டு விட்டுட்டு அப்படியே வந்து சாப்பாடு வந்து நான் வந்து தோசை வந்து நான் ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். ஸோ சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து அவங்க நைனா வந்து வரேன்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து வெளியில் வெளியில் போய் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஈவினிங் மேலே பார்த்திங்கன்னா லேட் ஆகிடும்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ஆஃப்டர்நூனே சாப்பிட்டுட்டு வந்து கிளம்பிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ வந்த உடனே நாங்கள் வந்து கிளம்பிடுவோம். ஸோ எல்லாமே ரெடி பண்ணி அவங்களும் வந்து ரெடியாக இருக்காங்க. ஹலமதி ஹபீபு பாட்டுக்கு தான் வந்து ஆடிட்டுருக்காங்க ரெண்டு பேரும். கேஷு வந்து அந்த சாங்குக்கு வந்து சூப்பராக ஆடுவான். ஆனால் டக்குன்னு வந்து எப்போ வந்து சண்டை போட்டுப்பாங்கன்னே தெரியாது, அவங்கள வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா வந்து டக்குன்னு வந்து ரெண்டு பேர் சண்டை போட்டுப்பாங்க. அவங்க நைனா வராருன்னு சொல்லவே இன்னும் ரொம்ப ஜாலியாக அதுக்கப்புறம் வந்துட்டாங்க. சாப்பிட்டு ஆஃப்டர்நூனும் வந்து லஞ்ச் எல்லாமே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். சண்டேன்றதுனால அவ்வளோ வந்து டிராஃபிக் ஆகலை. ஸோ சீக்கிரமாக வந்து வந்துட்டோம், ஒரு 1 ஹவர்க்குள்ளவே வந்து வந்துட்டோம். காஞ்சிபுரம் ரீச் ஆகும்போது கரெக்டாக வந்து ஒரு 4 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். கேஷுக்கு வந்து வாமிட் வரப்போகுதுன்ற பயத்திலே பார்த்திங்கன்னா கிளாஸ் இறக்கி விட்டு அவள் வெளியிலே வந்து பார்த்துட்டே வந்தாள்.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிபி தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா நெத்திலி கருவாடு தொக்கு தான். அதுக்கு நான் வந்து தலையை எல்லாமே கிள்ளிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சுடு தண்ணியில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா போட்டு நல்லா வந்து அலசி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நீங்கள் வந்து தாளிக்கணுன்னா நீங்கள் வந்து ஒரு பட்டை அதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து தாளிச்சிக்கலாம். நான் வந்து தாளிப்புக்கு வந்து எதுவுமே கொடுக்கல, எண்ணெய் மட்டும் நான் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 வெங்காயத்தையும் நம்ம வந்து சின்ன சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். இது நல்லா குக் ஆகிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக வந்து சால்ட் வந்து போட்டுக்கிறேன். இது நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். ரொம்ப வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிடக்கூடாது, டிரான்ஸ்பரண்ட்டாக வர ஸ்டேஜ் வரைக்குமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் போட்டு நம்ம வந்து எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளியை நான் அதையும் நான் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து நல்லா நமக்கு வந்து தொக்கு மாதிரி நமக்கு வந்து நல்லா வந்து குக் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வந்து மேஷியாக குக் ஆகுற அளவுக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கருவாடையை நான் வந்து சுடு தண்ணியில் வந்து நல்லா வந்து மண் இல்லாமல் அலசி வச்சாச்சு. இந்த நெத்திலி கருவாடு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே வந்து ஆட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நெத்திலி கருவாடு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து சுடு தண்ணியில் போட்டு வச்சதுனால கொஞ்சம் வந்து வெந்துட்டுருக்கோம். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து தொக்கு பார்த்திங்க அப்படின்னா ரசம் சாதத்துக்கு, அதுக்கப்புறம் சாம்பார் சாதத்துக்கு, சாதாரணமாக நம்ம வந்து மிளகாய் கிளி சாம்பார்லாம் வைக்கும்போது இந்த சைட் டிஷ் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து குக் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா குயிக்காக நம்ம வந்து குக் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி போட்டு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சால்ட் வந்து தேவையான அளவு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம வந்து எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிவிட்டு லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுட்டு நம்ம வந்து மூடி போட்டு குக் பண்ணோம் அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ்லேயே நமக்கு வந்து நல்லா வந்து குக் ஆகிடும். நீங்கள் வந்து நல்லா வந்து ப்ரௌனாக ஆகணும் அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் வந்து ஆயில் விட்டுட்டு நம்ம வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா தொக்கு இந்த மாதிரி வந்து தொக்கு மாதிரியே உங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சியே போதும் அப்படின்னா செமி கிரேவி கன்சிஸ்டன்சிலே நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மூடி போட்டு குக் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நெத்திலி ஃப்ரைன்றது வந்து நம்ம சேனல் வந்து ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வந்து நெத்திலி கருவாடு தொக்கு. இந்த டைமில் நம்ம உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிலே நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நெத்திலி கருவாடு தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு பெரிய லைக் கொடுங்க, நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.